எல்லாருக்கும் வணக்கம். இந்த டிவைஸ் வெர்னியர் கேலிப்பர்னு சொல்கிறோம். இந்த வெர்னியர் கேலிப்பர், வெர்னியர் அளவி, இந்த வெர்னியர் அளவியினுடைய பயன்பாடு என்ன அப்படின்னா, ஸ்க்ரூ கேஜ் மாதிரி தான், திருகளவி போல தான், பட் அதை விட கொஞ்சம் துல்லியத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? இப்போது இந்த டிவைஸில் எப்படி நம்ம அந்த பொருட்களுடைய அளவீட்டை மெஷர் பண்ணுறது? சப்போஸ் ஒரு ஸ்பியர் இருக்குது, அந்த ஸ்பியருடைய டயாமீட்டர் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த பொருளை நம்ம மெஷர் பண்ணணும் அதை என்ன பண்ண போகிறோம், அதை கொண்டு வந்து வச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஒரு ஸ்பியர் கொண்டு வந்து வச்சாச்சு. இந்த ஸ்பியர் கொண்டு வந்து வச்சுட்டு என்ன பண்ணுறோம், இந்த அமைப்பை வந்து இப்படி நம்ம இணைச்சிடணும், சரிங்களா? இணைச்சாச்சு அப்படின்னாக்கா இப்போ நம்ம ரீடிங்ஸ் பார்க்குறோம். இந்த இடத்துல ரீடிங்ஸ் பார்த்தோம்னாக்கா தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல மேலே காண்பிச்சிருக்கோம். இதில் ரெண்டு ஸ்கேல் இருக்குது, புரியுதுங்களா? ரெண்டு ஸ்கேலில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்கேலு, இது ஒரு ஸ்கேலு, இந்த இடத்துல ஒரு அமைப்பு இருக்கு பாருங்கள். நம்ம மூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, மூவ் பண்ணுற இடத்துல மூவ் பண்ணக்கூடிய இந்த அமைப்பில் சில ரீடிங்ஸ் மார்க் ஆகிடுது, அதாவது 10 டிவிஷன்ஸ் இருக்குது. தென் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கேலிங்கில் சம் ரீடிங்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா மெயின் ஸ்கேல் சொல்லுவோம், முதன்மை அளவுன்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? இது வந்து வெர்னியர் அளவு, புரியுதுங்களா? இது வெர்னியர் அளவு, இது என்னது, முதன்மை அளவு, ரைட்டா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீடிங்ஸ் பார்க்கலாம். ரீடிங்ஸ் பார்த்து இந்த இடத்துல என்ன இருக்குது, அதே போல் இங்கேயும் நமக்கு என்ன இருக்குது, பாசிட்டிவ் எரர் இருக்குது, நெகட்டிவ் எரர் இருக்குது, நில் எரர் இருக்குது. இந்த ஸ்க்ரூ கேஜில் சொன்ன மாதிரியே தான், இப்போதைக்கு எந்த பொருளுடைய அளவீட்டை மெஷர் பண்ணுமோ அதை கொண்டு வந்து வைக்கிறோம். சப்போஸ் ஒரு அயான் பிளாக் கொண்டு வந்து வச்சு நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம், இங்கே வந்து வச்சுட்டு இந்த அமைப்பை என்ன பண்ணுறோம் அப்படி கொண்டு வந்தோம். இப்போ ரீடிங்ஸ் மாறுது பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க பாருங்கள், ரீடிங்ஸ் இங்கே மாறுது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்கள், புரியுதுங்களா? அப்போது இந்த இந்த 10 ஒன்றிப்பில் இது 2.9 இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல எந்த கோடு பொருந்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 6வது கோடு பொருந்துகிற மாதிரி தெரியுது, புரியுதுங்களா? அப்போ இந்த பொருந்தது எந்த அளவுக்கு இந்த இடத்துல கோயின்சிடன்ஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல 0 எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம ரீடிங்ஸ் மார்க் பண்ணிடுவோம். சப்போஸ் இந்த இடத்துல ஒரு காப்பர் சிலிண்டர் வச்சுட்டு நம்ம அதனுடைய டயாமீட்டர் மெஷர் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு பொருளுடைய மெஷர்மெண்ட்டையும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப போயிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், சிம்பிள் திங்ஸ் தான், சரிங்களா? ரைட். இந்த வெர்னியர் காலிப்பரில் சொன்னோம் இல்லையா, வெர்னியர் அளவில் எரர் இருக்கும்னு, எப்படி இருந்துச்சுன்னா நில் எரரு, எப்படி இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் எரர், எப்படி இருந்துச்சுன்னா நெகட்டிவ் எரர்னு சொல்லி பார்த்துக்குவோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வெர்னியர் காலிப்பரில் ரெண்டு ஸ்கேல் இருக்கும். இந்த ஸ்கேல் என்னன்னு சொல்லியிருந்தோம், மெயின் ஸ்கேல்னு சொல்லியிருந்தோம். இந்த ஸ்கேல் என்னது, மூமெண்ட்டில் இருக்கிறது வெர்னியர் ஸ்கேல். இப்போ இந்த இடத்துல இந்த வெர்னியர் ஸ்கேலுடைய 0வும் மெயின் ஸ்கேலோட 0வும் எப்படி இருக்குது, கரெக்டாக கோயின்சிடென்ஸ் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க. அதனால் இந்த இடத்துல என்ன கிடையாது, எரர் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், இது மெயின் ஸ்கேலோட 0ங்களா, இது வெர்னியர் ஸ்கேலோட 0, கொஞ்சம் தள்ளி இருக்கு பாருங்கள், நல்லா பார்த்துங்க. இந்த இடத்துல வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மெயின் ஸ்கேலுடைய மேலே இருக்கிறது மெயின் ஸ்கேல், கீழே இருக்கிறது வெர்னியர் ஸ்கேல், இந்த ரெண்டு 0வும் எப்படி இல்லை, கோயின்சிடென்ஸ் ஆகில்லை. இந்த வெர்னியர் ஸ்கேலுடைய 0 அந்த மெயின் ஸ்கேலோட 0லேருந்து கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடு தள்ளி இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு தள்ளி இருந்துச்சுன்னா அது என்ன, அது பாசிட்டிவ் எரர். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இந்த மெயின் ஸ்கேல் மேலே இருக்கக்கூடிய மெயின் ஸ்கேலுடைய 0 கீழே இருக்கக்கூடிய வெர்னியர் ஸ்கேலுடைய 0வும் என்னால் கோயின்சிடென்ஸ் ஆகில்லை. ஆனால் இங்கே எக்ஸாக்டாக கோயின்சிடென்ஸ் ஆகியிருக்கு, ஆனால் இங்கே கோயின்சிடென்ஸ் ஆகில்லை. இந்த வெர்னியர் ஸ்கேல் உடைய 0 இந்த மெயின் ஸ்கேலுடைய 0லேருந்து என்ன பண்ணியிருக்கு, கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் டைரெக்ஷனில் திரும்பியிருக்கு. அப்படி இருந்துச்சுனாக்கா அது என்னது, நெகட்டிவ் எரர். ஜஸ்ட் கிராஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? கிராஃபில் அந்த ஒய், பாசிட்டிவ் ஒய், நெகட்டிவ் ஒய்யும் எக்ஸாக்டாக கோயின்சிடன்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுனாக்கா 0. இந்த இதுதான் நமக்கு வந்து ரெஃபரன்ஸ்னு வச்சுட்டோம் அப்படின்னா, இங்கேருந்து லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடு வெர்னியருடைய 0 இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் எரர். இந்த 0லேருந்து மெயின் ஸ்கேல் 0லேருந்து வெர்னியர் ஸ்கேல் 0 லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவிங்கில் இருந்துச்சுன்னா, மூமெண்ட்டில் இருந்துச்சுனாக்கா அது நெகட்டிவ் எரர் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரீடிங்ஸ் எப்படி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காண்பிச்சிருக்காங்க, ரைட்டுங்களா? அப்போது 0 எதை தாண்டிருக்கு அப்படின்னா 2.2 தாண்டிடுச்சு, அதனால் மெயின் ஸ்கேல் ரீடிங் 2.2 கொடுத்தாச்சு. இதுக்கு பிறகு அந்த பர்டிகுலர் இடத்துல சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம இங்கே எக்ஸாக்டாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அந்த எங்கே எடுத்து கூட மெர்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 4th டிவிஷன் கரெக்டாக பொருந்த மாதிரி தெரியுது. அதனால் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் விஎஸ்சின்னு சொல்லியிருக்கோம்ல, வெர்னியர் ஸ்கேல்ஸ் கோயின்சிடென்ஸ் 4, அந்த 4 என்ன பண்ணுறோம், இந்த வெர்னியர் கேலிப்பர்னுடைய லீஸ்ட் கவுண்ட் சொல்கிறோம் இல்லையா, அது என்னது, 0.01 சென்டிமீட்டர். அது கூட பெருக்கி ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கிட்டோம்னா
இருக்கக்கூடிய ரீடிங்கினுடைய அளவு என்னன்னு சொன்னதை தெரிஞ்சிடும். சரிங்களா? தேங்க்யூ.